வணக்கம். ரெகுலரான எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறதால நமக்கு நிறைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் அப்படின்னா, உடற்பயிற்சி பண்ணுறதால பாடி பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை பாடி பெயின் இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதனுடைய விடையை தான் காண போகிறோம். இது ஏன் அப்படின்னா, அஸ் எ ஃபிட்னஸ் கோச்சாக என்ன சந்திக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேர் கேட்கக்கூடிய க்வெஷ்சன்ஸில் ஒன்று இது. ஆல்ரெடி எனக்கு பாடி பெயினாக இருக்குது, இப்போ இருக்கும்போது நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, அல்லது நான் இப்போ இருக்கக்கூடிய பாடி பெயின் எக்ஸசைஸ் பண்ணுறதால ரிலீவ் ஆகாமல் பெயின் ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ரிலீஃப் கிடைக்கும். அண்டு அந்த பெயின் இருக்கிறவங்க, பாடி பெயின் இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். பட்டு என்ன மாதிரியான எக்ஸசைஸ், அது எந்த மாதிரியான பெயினுங்கிறத பொறுத்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸோடு பண்ணணும் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பெயின் எப்படி ரிலீவ் ஆகும், அந்த பெயின்லேருந்து எப்படி ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரிங்களா. ஃபஸ்ட் என்னென்னா, ரிலீஸ் ஆஃப் எண்டோர்ஃபின்ஸ். உடற்பயிற்சி பண்ணும்போது சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான கெமிக்கல்ஸ் அல்லது ஹார்மோன் தான் இந்த எண்டோர்ஃபின் அப்படிங்கிறது. இந்த எண்டோர்ஃபின் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான மூடை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஸோ ஒரு குட் ஃபீலிங் அண்ட் லைக் ஒரு ப்ளஷர், ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணும்போது கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய அந்த பாசிட்டிவ் ஃபீல் அண்ட் இந்த ஹார்மோன் நம்முடைய வந்து பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அல்லது பெயின் குறைஞ்சது மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும், ரைட்டுங்களா. அண்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பெயின் இருந்தால் கூட, ரன்னர்ஸ் ஹைட்னு சொல்லுவாங்க, அதாவது ஓடி முடித்து வந்து ஒரு அந்த குறித்த இலக்கை வந்து குறித்த டைமில் நம்ம தாண்டினதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது எப்படி அந்த பெயினுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வீக்கம், பாடியினுடைய ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இது. அதாவது நமக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படும் போதோ அல்லது அதை ஒரு ஊண்டு ஏற்படும் போதோ அதை நேச்சுரலாக ஹீல் பண்ணுறதுக்கு பாடி இந்த வீக்கத்தை க்ரியேட் பண்ணும். ஏன்னா அந்த இடத்துல அப்போ தான் அதிகமான பிளட் சர்க்குலேஷன் போக முடியுங்கிறதா. இப்போ இந்த இடத்துல ஓவரான இன்ஃப்ளமேஷன் வரும்போது, அதிகமான க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம் இல்லையா, இது வரும்போது நமக்கு வந்து நிறைய க்ரானிக் டிசீசஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக்னா ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு, டயபெட்டிஸ் மாதிரிப்பட்ட கண்டிஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன, இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணது இல்லையா, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நமக்கு குறைக்கப்படுது. அண்டு பெட்டர் விஷயம் என்னென்னா, பிளட்டினுடைய ஃப்ளோ அதிகமாகுது, அதனால இம்யூன் செல்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது நம்முடைய வந்து ப்ராப்ளத்தை, நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ், இது எல்லாத்து பேத்தஜன்ஸ்னால் டிசீஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் அழிக்கிறதுக்கு தேவையான இம்யூன் செல்ஸ் வந்து ஈஸியாக அது வேகமாக அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாய்ச்சப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு குயிக்காக அது சரியாகும். அதனால நமக்கு பெயின் ரிலீஃப் உண்டாகும், ரைட்டுங்களா. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி நமக்கு பெயின் அப்படிங்கிறது எங்கே வரும், அது நார்மல் பாப்புலேஷனாக தான் சரி, ஏஜ்டு வயசானவங்களும் எங்கே வரும்னா, எதர் மசில்ஸில் பெயின் இருக்கும் அல்லது மூட்டு வலின்னு சொல்லுவோம், ஜாயின்ஸில் பெயின் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால நமக்கு ரெண்டு இடத்துலுடைய ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஜாயின்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும், அதே மாதிரி மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ரெகுலரான எக்ஸசைஸ் பண்ணுறோம், அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்முடைய மசில்ஸ் வந்து பெட்டர் ஆகும் இல்லையா, லீன் மசில் மாஸ் பில்ட் ஆகும், பாடி இருக்க தேவையில்லாத வந்து அந்த ஃபேட்ஸு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு குறையும், ரைட்டா. ஸோ நம்முடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது என்னன்னா, அந்த ஜாயின்ஸ் இருந்துக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது நம்முடைய மசில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுனால மசில்ஸுக்கு நல்லது, ரெண்டாவது ஜாயின்ஸுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுது. அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதாலே நம்முடைய ஜாயினுடைய மூமெண்ட் பெட்டராகும், அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பெட்டராக இருக்கும், இந்த விதத்துலேயும் நமக்கு ஜாயின்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அண்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டேபிள் ஆகிறோம். அண்ட் நம்மளுடைய வந்து பயோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது வந்து இந்த ஜாயின்ஸ்னுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதை வந்து அந்த பயோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூமெண்ட்டும் இதில் ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், அதனால வந்து நமக்கு ரிடக்ஷன் இன் த பெயின், பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பெயினுங்கிறது ரொம்ப குறையும். நான்காவது என்னன்னு சொன்னாச்சுன்னா, வந்து எப்படி இந்த பெயின் ரிலீவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ஹான்ஸ்டு பிளட் சர்க்குலேஷன் அண்ட் நியூட்ரியன் டெலிவரி. பாருங்கள், ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனோ அல்லது ஒரு டிஷ்யூவோ ப்ராப்பராக இருக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதுக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸ் வேணும், ரைட்டுங்களா. அண்ட் அது கூட நல்ல ஆக்சிஜன் வேணும். ஸோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது மீன் பண்ணக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, அது கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாத்தையும் கலந்து தான் நியூட்ரியன்ஸ் சொல்லும். ஸோ உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
பிளட் சர்க்குலேஷன் பெட்டர் ஆகுது. இந்த பிளட் சர்க்குலேஷன் பாடியில் இருக்கக்கூடிய என்டையர் ஆர்கன்ஸுக்கும் போய் சேருது. அந்த ஆர்கன்ஸில் போகும்போது அந்த டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் டேமேஜோ அல்லது அதில் ஏதாவது ஒரு இயலாமை இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜனுடைய சப்ளையும் அண்டு நியூட்ரியனுடைய சப்ளையும் வந்து ஆப்டிமமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் குயிக்காக அந்த இடத்துல வந்து ஒரு அதை அதை ரிப்பேர் பண்ணி குயிக்காக அதை பெட்டர் ஆக்கி அதில் நம்ம வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த விதத்தில் நமக்கு எக்ஸசைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம சாப்பிட்டா மட்டும் பார்த்தா சாப்பிட்ட சாப்பாடு நியூட்ரியன்ஸை வந்து எல்லாமே பாடியில் இருக்கிற என்டையர் ஆர்கன்ஸுக்கு போகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அஞ்சாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து சி, இது நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவலில் டென்ஷன் லெவலில் குறைக்கிறது மூலமாக சப்போர்ட் பண்ணுது, பெட்டரான வந்து மூட வச்சுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான், ஏன்னா அது ரொம்ப அட்ரஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ ஒரு பெயினில் இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் என்ன மாதிரியான பெயின் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரானிக்கான ஒரு பெயின் இருக்குது, நீங்கள் அந்த பெயினுக்காக ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபிசிஷியன்ட்ட கன்சல்டேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக அந்த டாக்டர்னுடைய கன்சல்டேஷன் படி நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இது க்ரானிக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெராபிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபிசியோதெராபிஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு செர்விக்கலில் வரக்கூடிய ஜாயிண்ட் வரக்கூடிய ப்ராப்ளம், அது வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலைசன் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல விஷயம் வரும்போது நம்ம நிச்சயமாக ஒரு சர்ஜனை அல்லது ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம் கைட் பண்ணுவாங்க. ஒரு டெலிவரி சிசேரியன் மாதிரியான டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வரக்கூடிய ஒரு பேக் பெயின், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா சூச்சர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோடு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு பாடி பெயின் இருக்குது, நான் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்ங்க. யோகா மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், நிச்சயமாக ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம், ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, பிலாட்டேஸ்னு சொல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம். அண்டு நம்மளுடைய கோரை நம்மளுடைய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸில் ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்ன்னு பண்ணும்போது நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸஸ் வெயிட் அல்லது ஹெவி வெயிட்டை தூக்கணும் கிடையாது, பாடி வெயிட் வச்சே பண்ண முடிஞ்ச எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இப்படி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு லிமிட் வேணால் புஷ் பண்ணிட்டு போகலாம், இல்லை அதுக்கப்புறமா அவங்களுக்கு எக்ஸஸாக இன்னும் வந்து வெயிட் போட்டு நீங்கள் ஜிம்மில் எல்லாமே பண்ணோன்னா அதுவும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, லைக் நோ எக்ஸசைஸ் பண்ணுறதால நம்மளுடைய பாடி பெயினும் ரிலீவ் ஆகும், அண்ட் எந்த ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய பீப்புள் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், எனக்கு எந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, என்னுடைய ப்ராப்ளத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. மண்டே மார்னிங் வந்து 6:00 to 6:00 வரைக்கும் அண்டு டில் வந்து ஃப்ரைடே வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே காலையில் 5 to 6 வரைக்கும் டெய்லி ஒரு 1 hour நம்ம ஆன்லைனில் ஜூம் மூலமாக எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். இது எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் செட் ஆகும். சரி, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கைடன்ஸ் ஏதாவது வேணா அந்த மாதிரி நியூட்ரிஷன் ரிலேட்டடான கைடன்ஸும் இது எல்லாமே உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கமெண்ட்டில் உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெயினால் கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு நிச்சயமாக இதை ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.